Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபிஷ் கட்லெட் தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் வந்து நம்ம வந்து சால மீன் சொல்லுவாங்க, சில ஊரில் மேத்தி மீன் சொல்லுவாங்க. இது ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, சீப்பாகவே நம்ம கடைக்கு இப்போ 50 ரூபா அப்படின்னா நமக்கு 20-25 மீன் கூட அதில் நமக்கு தாராளமாக இருக்கும். இந்த மீனில் வந்து மற்ற மீன்களோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒமேகா 3 அப்படிங்கிற ஒரு ஃபேட்டி ஆசிட் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சதைப்பற்று அதிகமாக இருக்க ஒரு மீன் அப்படி குறைந்தளவில் கிடைக்கிறது அப்படின்னா இந்த மீன் மட்டும்தான். ஏன்னா இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதே மாதிரி வந்து கால்சியம் இந்த கண்டென்ட் எல்லாமே அதிகமாக இருக்கனால நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். சின்ன பசங்களிலேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட முடியும். இப்போ வயசானவங்க வந்து நினைப்பாங்கன்னா நம்ம எது சாப்பிட்டாலும் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடணும், செரிமானம் ஆகிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கப்ப இந்த மீன்லாம் வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து ஜீரணமாயிரும். அதுவும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்டு சாப்பிடலாம், அவர் கை கால் வந்து வலி இருக்குது அப்படின்னு கூட சாப்பிட்லாம். இதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் இதில் வந்து ஃபேட்டுங்கிறது ரொம்ப ஈக்குவலாக இருக்குது. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது இது ஈக்குவலாக இருக்கனால நம்ம ஃபேட் இருக்குது, நமக்கு ப்ரெஷர் இருக்குது, நம்ம இதை சாப்பிடக்கூடாது, கொலஸ்ட்ரால் இருக்குது, நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம எல்லாருமே வந்து சாப்பிடலாம். ஸோ அப்படி இருக்க ஒரு பொருளை வச்சு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கட்லெட் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவிக்க வைக்கணும். அவிக்கும்போது என்ன பண்ணுன்னா ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் போட்டுறக்கூடாது. அப்படி போட்டுட்டோம்னா அப்புறம் மீன் ரொம்ப அவிஞ்சு குழக்குழன்னு ஆகிடும், ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். கொஞ்சம் சூடான இருக்கிறதுல ஒரு தண்ணியில் தான் போடணும். இப்போ வச்சு நல்லா வந்து அந்த மீனில் இருக்க முள் அதையும் வந்து ஒழுங்காக எடுக்கணும். எடுத்துட்டோம், இப்போ நம்ம அது கூட வந்து என்னென்ன பொருள் சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து அவிச்சிட்டு மசிச்சுடணும். அதுக்கப்புறம் இந்த மீன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வெட்டி வச்சுருக்க ஒரு வெங்காயம், ரெட் சில்லி இன்னொன்று க்ரீன் சில்லி, ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை போட்டுட்டு கருவேப்பிலை, சீரகம், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா பொருள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை ஸ்மெல் பிடிக்காதவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் உருண்டை பிடிக்கும்போது உருண்டை வந்து உடையக்கூடாது, அதே மாதிரி கையிலையும் நமக்கு ஒட்டக்கூடாது. அந்த பதம் வர்ற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சு நீங்கள் அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். சுவையான சாலை மீன் கட்லட் தயாராகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.